மதுரை மேலூர் நகராட்சி 9வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற வேட்பாளர் அருண் சுந்தர பிரபு அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவிலையா? ஆமாங்க, அதிமுக வேட்பாளர். மக்கள்லாம் அதிமுக ஒருத்தர் ஜெயிக்கட்டுமேனு ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் என்னங்க இப்படி திமுக போய் சேர்ந்துட்டாரு? அந்த மக்கள் பாவம் இல்லையா? இப்போ நான் தான் அருண் சுந்தர பிரபு, என்கிட்ட கேளு, ஏங்க நீங்க திமுக, ஏங்க திமுக சேர்ந்துட்டீங்க? மக்கள்லாம் நீங்க அதிமுக இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. என்னங்க இப்படி காலையில் ஜெயிச்சுட்டு மத்தியானம் போய் திமுக சேர்ந்துட்டீங்க? தம்பி, எனக்கு இந்த கட்சியா அந்த கட்சியான்றது கட்சி முக்கியம் இல்லை தம்பி, எனக்கு மக்கள் பணி தான் முக்கியம். ஏன் அதிமுகவில் இருந்து மக்கள் பணி செய்யுங்க? இல்லை, ஃபண்டு வராது தம்பி எனக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் அந்த உறுப்பினர்கள் ஃபண்டு ஒதுக்குவாங்க. அப்போது திமுகவில் சீட்டு கேட்டு நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? அது இழுக்கு எங்களுக்கு. நாங்கள் திமுகவில் உதயசூரியன் நாங்கள் ஜெயிக்க முடியுமா? ஏங்க இப்போ உதயசூரியன் இருக்கிற கட்சியில் தானே போய் சேர்றீங்க? சி, ரெட்டையில் ஜெயிச்சு தான் நான் போனேன். இப்போ அடுத்த தடவை திமுகவில் தானே உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க? அப்போ நீங்கள் உதயசூரியனில் தானே நிற்கணும்? திருப்பி ரெட்டலைக்கு வந்து அங்கே ஜெயிச்சு திருப்பி உதயசூரியன் வரும் தம்பி. சரி அதை விடுங்க, நீங்கள் இவ்வளோ நாள் திட்டிருப்பீங்க இல்லை திமுக. ம், அவங்க எப்படி உங்களை சேர்த்துக்கிட்டாங்க? மிஞ்சி மிஞ்சி போகிற காரி துப்புவாங்களா? துப்புறா தம்பி, அதுதான் சுயமரியாதை இயக்கம்ன்றது. புரியுதா? புரியுது. அங்கே அண்ணா திமுக கொடியில் அண்ணா இருக்காரு, இங்கே இல்லை. வேற ஏதாவது வேறுபாடு சொல்லுங்க. அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், அங்கே இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. கோட்சே வந்து காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஆர்எஸ்எஸோடைய ஆதரவாளரும் பிஜேபியுடைய உறுப்பினருமாக இருந்த மதிப்புக்குரிய உமா ஆனந்த் அவர்கள், ஆமாம், போட்டிக்கிட்டாங்களே இப்போ கூட தேர்தலில், என்னாச்சு, ஜெயிச்சிட்டாங்களா? 8 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அவங்க போட்டு தோல்வி சந்திச்சிருக்காங்க. அதான் பெரியார் மண். பெரியார் மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோ, திராவிட மாடலை பற்றி தெரிஞ்சுக்கோ. இங்கே சங்கிங்கள்லாம் அவ்வளோதான், அவங்களால இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீ என்ன பண்ணுற? நான் இது பெரியார் மண் என்று ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு போய் ஸ்டேட்டஸ் போடுவோம். ஸ்டேட்டஸ் போடுறேன்யா. ஐயோ, நான் கூட வந்துடுறேன்யா. வா வா வா, காட்டுறீங்க நீங்கள். 5 minutes later. என்னடா ஸ்டேட்டஸ் போட்டியா? போடலாம் தான் போனேன். அதுக்குள்ள உண்மையான செய்தி வந்துருச்சு. என்ன உண்மையான செய்தி? சென்னை 134வது வார்டில் போட்டிக்கிட்ட உமா ஆனந்த், அவங்க தான் இப்போ 8 ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாங்களா? ஆய முடியா, 5539 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று விட்டாங்களாம். ஜெயிச்சிட்டாங்களா தம்பி? அது ஏதோ தப்பான செய்தி, நம்ம ஃபேக்ட் செக் பண்ணுவோம் சரியா, அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேக் செக் பண்ண தேவையில்ல, அதிகாரப்பூர்வ தகவல். அதிகாரப்பூர்வ தகவல் அப்போ என்ன நடந்திருக்குன்னா தம்பி, அந்த இடத்துல வந்து சங்கிகள் அதிகமாக வாழ்ந்துருப்பாங்க, அதனால அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. இல்லைன்னா இது போன்றவைகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தம்பி. தோத்துட்டாங்கன்னு அப்போ என்ன சொன்ன நீ? இது பெரியார் மண் அப்படின்னு. ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? சங்கிகள் அதிகமாக இருக்கிற ஏரியான்னு சொல்லிட்டேன். எதிராக உண்மை இதில் ரெண்டு உண்மை தான் தம்பி. தம்பி, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, அந்த காமெடி இருக்குல்ல அந்த மாதிரி, அப்படின்னா இப்படி, இப்படின்னா அப்படி. ஒன்றுமே இல்லாத பாஜகவை இவ்வளோ வளர்த்து விட்டதுக்கு அண்ணாமலையோ மூடியோ காரணம் இல்லை, நீங்கள் தான்டா காரணம். சிவகங்கை நகராட்சியில் 1வது வார்டில் போட்டிக்கிட்ட மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர் ஒரே ஒரு வாக்கு கூட வாங்காமல் தோத்து போயிட்டாருப்பா. ஏய், நல்லா தேடி பார்க்க சொல்லுப்பா, ஏதாவது வாங்கியிருப்பாரு. அதுக்கு தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நல்லா டார்ச் லைட் அடித்து தேடி பாருங்கப்பா, கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. இல்லை, டார்ச் லைட் அடித்து தேடுறதுக்கு அது என்ன கம்மலாம குத்தியா என்னன்னு தெரியல. ஓட்டு போட்டால் தானே இருக்கான், ஒன்றுமே இல்லாமல் தேடினேன். இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு இருக்கிற ஹியூமர் சென்ஸ் இருக்கே, தமிழ் சினிமாவில் எந்த காமெடியனுங்க அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸ் வராது. பவானி சாகர் பேரூராட்சியில் போட்டியிட்ட நரேந்திரன் அப்படின்றவர் ஒரே ஒரு வாக்கு தான் வாங்கியிருக்காருங்க. பாஜக காரர் தானே? பாஜக காரர். இரு இரு, அடுத்து ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் பேரூராட்சியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் அந்த ஒரு வாக்கு கூட வாங்காமல் தோற்று போயிருக்கார். இது போன்ற பல வார்டுகளில் பாஜக வேட்பாளர்கள் ஒரு வாக்கு, 0, 2, 3 இப்படிலாம் வாங்கியிருக்காங்க. ஒத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்குது. அதான்டா நான் சொல்கிறேன், என்னமோ பெருசாக கோவப்பட்ட. இது பெரியார் மன்றா, திராவிட மாடல் இங்கே அப்படி தான் பாரு, மறுபடியும் வந்து வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நீ என்னடாண்ணா அது புரியாமல், ஒழுங்கு மரியாதை போய் ஸ்டேட்டஸ் போடு, போட்டு ஃபயர் ஹாட்டின்லாம் கொடு. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட 125 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த மண்ணில்? பெரியார் மண்ணில். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திராவிட மாடல். அதுக்கு காரணம் வந்து இந்த அந்த கட்சி இருக்காங்க பாரு தம்பி, அந்த அந்த கட்சி இருப்பாங்களே, நாம் தமிழர் கட்சி, அவங்க தான் தம்பி இதுக்கெல்லாம் காரணம். அவங்க ஓட்டை பிரித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. நீங்கள் என்னடானா அந்த கட்சியை திட்டாமல் எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆளுங்கட்சி திராவிட மாடல் பெரியார் மண் காரணம் இல்லை, நாம் தமிழ் கட்சி காரணம். ஆமாம், அவங்க தான் ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல தம்பி. ஓகே, என்ன நீங்க இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. சேலம் ஆத்தூர் நகராட்சியில் தேர்தல் பரப்புரைக்கு செல்லாமலேயே 5வது வார்டில் போட்டியிட்டு வென்றுள்ளார் திமுக வேட்பாளர் தங்கவேல்.
இருதய அறுவை சிகிச்சை செய்ததால் அவர் பரப்புரை மேற்கொள்ளவில்லை என தகவல். கொஞ்ச நாளாவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எம்ஜிஆரோட முடிஞ்சிடுச்சு, அந்த படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறது அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டார். இவர் இந்த காலத்து எம்ஜிஆர், இந்த காலத்து எம்ஜிஆர், அதுவும் திமுக இருக்க ஒரு எம்ஜிஆர். எப்படி ஸ்டாலினுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பெரியப்பா நீ இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு தூக்கி எம்எல்ஏ பதவி கொடுத்துட்டு போயிரு. ஓஹோ சே, சரி, உடல்நலம் சீக்கிரமாக சரியாகி அவர் அந்த வார்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவடைஞ்சு வாக்கு எண்ணிக்கை 95% மேலே முடிவடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருவாரியான இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக வந்து எதிர்பாராத விதமாக பல இடங்களில் வந்து தோல்வியை தெரிவிக்கிறாங்க. ரொம்ப சொற்பமான இடங்களில் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக வந்து அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 125 இடங்களுக்கு மேலாக தனிச்சு போட்டியிட்டு பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக 3 பேரூராட்சி இடங்களையும் அவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படின்ற விவரங்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக தனிச்சு போட்டியிட்டு, இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் பாஜக வந்து தனித்து போட்டியிட்டு இத்தனை இடங்களில் வந்து வெற்றி பெறுறது தமிழ்நாட்டிற்கு இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடியல, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த வீடியோ பதிவாகி கொண்டிருக்க இந்த நேரத்தில் 7 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க 5 வார்டுகள்லையும், மற்ற மாவட்டங்களில் ஒரு வார்டுலையும் வெற்றி பெற்று 7 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக மக்களுக்காக பேசி கொண்டு வர, மக்களுக்காக போராடி கொண்டு வர நாம் தமிழர் கட்சி வெறும் 7 வார்டுகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் அதை விட வருத்தத்துக்குரிய விஷயம், பாஜக 125 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது தான். பாஜகவை காலூன்ற விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பல மக்கள் நம்பினாங்க. நம்பி ஒரு கட்சிக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க. ஆனால் இப்போது அதே பாஜக ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது, அவன் கால் ஊன போகிறான், நீ தான் அவனை தோல் தூக்கி போறிய அப்படின்னு சொன்னார். அதுதான் ஞாபகம் வருது.